வணக்கம். இன்றைய வகுப்பில் பார்க்க போகிறது கவிதை பிழை. கவிதை பிழையில் புறநானூறு பற்றி படிக்க போகிறோம். புறநானூறு பற்றி நீங்கள் எட்டாம் வகுப்பிலே பார்த்துருப்பீங்க. புறநானூறு எதில் இருந்திருக்கு? எட்டு தொகை நூல்களில் அது ஒன்று. அது எப்படி எப்படின்னா, மன்னருடைய வீரம், கல்வி, புகழ் இதெல்லாம் பற்றி தான் அந்த பாடல் நூல்களில் இருக்கும். இப்போயே புறநானூரில் இந்த பாடல் வந்து யார் எழுதியிருக்கா பார்த்தீங்கன்னா, குடப்புலவியனார் எழுதியிருக்கார். யார் எழுதியிருக்காங்க? குடப்புலவியனார் எழுதியிருக்காங்க. எதை பற்றி அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் அங்கே நுழைய முன் இருக்குவர். நிலம், நீர், காற்று என்பவை மனிதனின் அடிப்படை தேவைகளான இயற்கை நமக்கு கொடையாக தந்திருக்கும். இவற்றை உரிய முறையில் பேணி பாதுகாக்க வேண்டும். நீரின் இன்றியமையாமையை உணர்ந்த நம் முன்னோர்கள் நீர்நிலைகளை உருவாக்குவர்களை உயிரை உருவாக்குவர் என்று கூறினர். நீர்நிலைகளை உருவாக்குங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, உயிரை உருவாக்குறாங்க தான் சொல்லப்பட்டிருக்காங்க. இல்லை பாருங்க, வான் உட்கும் வடினின் மதில் மல்லல் மூதுர் வயர் வேந்தே, செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும் ஞானம் காவலர் தோன் வழி முறுக்கி ஒருணி ஆகல் வேண்டினும் சிறந்த நல்லிசை நிறுத்தல் வேண்டினும் மற்ற அதன் தகுதி கேள்வினி மிகுதி ஆள அப்படின்னு சில, அதாவது வான்வரை உயர்ந்த மதிலை கொண்ட பழமையான ஊர் தலைவனே அப்படின்னு மன்னனை பற்றி சொல்கிறாங்க. வலிமை மிக்க வேந்தனே, வேந்தனா மன்னன். மன்னனை பற்றி சொல்கிறாங்க, நீ மறுமை இன்பத்தை வெள்ளை விரும்பினாலோ நிலையான புகழை பெற விரும்பினாலோ செய்ய வேண்டியது என்னவென்று நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீ கேட்பாயாக அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, நீர் இன்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதன்றே உணவின் பிண்டம் உணவினப்படுவது நிலத்தோடு நீரே, நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே அப்படின்னு சொல்லி, உலகில் உள்ள யாவற்றையும் மிகுதியாக கொண்டு விளங்கும் பாண்டிய நெடுஞ்சலையே, நீரின்றி அமையாது, நீர் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது இல்லையா. உடல் உணவால் அமைவது எல்லாமே வந்து நீர் இருந்தால் தான் வந்து பயிர் கூட விளைவிக்க முடியும். விளைவித்தால் தான் என்ன பண்ண முடியும், நெல் வந்த பிறகு தான் நம்ம என்ன பண்ணோம், உணவாக உட்கொள்ள முடியும். உணவையே முதன்மையாக உடையது. எனவே உணவு தந்தவர் உயிர் கொடு உயிர் தந்தவராக கருதுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், வித்வான் நேர் நோக்கும் புன்புலம் கண்கள் வைப்பிற்று ஆயினும் நன்னி ஆளும் இறைவன் தாக்கு உதவாதே, அதனால் அடுப்போர் செழிய இகழாது வல்லே, நிலன் நெளித நெளிமொருங்கேன் நீர்நிலை பெருந்து தற்றோர் அம்ம இவன் தற்றோரே தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே. இது யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தோம், குடவிப்பிள்ளினர் எழுதியிருக்காரு. யாரை பற்றி? பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு. நெடுஞ்செழியன் பாடியதாக இருக்குது, பாண்டிய நெடுஞ்செழியன் பாடியதாக இருக்குது. திணை பொதுவியல் திணையாக இருக்குது. துறை முதுமொழி காஞ்சி. என்ன, உணவு உழைப்பது நிலத்தோடு நீரும் சேர்ந்தது தான். நிலத்தையும் நீரையும் ஒன்று சேர்த்தவர், இவ்வுலகின் உடலையும் உயிரும் ஒன்று சேர்த்தவராக கருதுகிறாங்க. நெல் முதலிய தானியங்கள்லாம் விதைத்து மழையை பார்த்துருக்க மழையை எதிர்பார்த்துருக்க பரந்த நிலமாயினும் அதனை சார்ந்தவன அரசன் முயற்சிக்கு சிறிது இது உதவாது. அதனால் நான் கூறிய மொழிகளை இகழாது என்ன பண்ணால் கண்டிப்பாக கேளுங்க, கடைப்பிடிங்க. நிலம் குளிர்ந்த இடங்கள் தோறும் நீரிலே பெருக செய்தல் வேண்டும். அவ்வாறு இனத்தோடு நீரை கூட்டியோர் மூவகை இன்பத்தையும் நிலத்தையும் அடைய புகழையும் பெறுவராக இருக்காங்க. இதை செய்யாதவர் யாருன்னா, புகழ் பெறாது வீணை அடிப்பவர் தான். வீணை மடிவர், வீணை மடிந்துன்னு அதை இறந்து போயிடுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பாண்டிய நெடுஞ்சலே பாண்டிய நெடுஞ்சலினை பாடியதாக அது சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, விண்ணை முட்டும் திண்ணிய நெடுமதில் வளமை நாட்டின் வலிய மன்னவா, போகும் இடத்திற்கு பொருள் உலகம் சொல்லும் உறுதனை ஆட்சி, வாடாத புகழ் மாலை வரவேண்டுமென்றால் தகுதிகள் இடைவதாம் இவைதாம் தவறாது தெரிந்துகொள். அதாவது விண்ணை முற்ற அளவுக்கு திண்ணிய நெடுஞ்சு மதில், அதாவது மதில் என்ன சுவர்கள், அது வரைக்கும் வளமை நாட்டின் வழி வளையம் வளமை நாட்டு எப்படி இருக்கணுமா, வளமையோடு இருக்கணும். அது எப்படி இருக்கணும், உலகம் சொல்லும் ஒரு தனி ஆட்சி வந்து நம்மளை புகழ்ந்து பாடணும் அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த தகுதிகள் இதுதான் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற. உணவால் ஆனது உடல்
நீரிலானது உணவு. இதே தான் இப்போ இதை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நீரால் ஆனது உணவு. உணவு என்பது நிலமும் நீரும், நீரையும் நிலத்தையும் இணைத்தவர் உடலையும் உயிரையும் படைத்ததாம். புள்ளிய நிலத்தின் நெஞ்சம் குளிர வான் இறங்கவில்லை என் இறங்கவில்லையே யார் ஆண்டு என்ன? வான் வந்து மழை பெஞ்சால் தான் என்ன பண்ண முடியும், வயல் வயலில் பயிர்கள் விளைவிக்க முடியும். அது இறங்க அது இறங்கி பெய்யலைனா யார் எந்த மன்னர் ஆட்சி ஆண்டா என்ன? ஒன்றும் கிடையாது. அதனால் எனது சொல் இகழாது. அதனால் சொல்ல நான் சொல்கிறத வந்து கேலி பண்ணாமல் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. நீர்வளம் பெருக்கி நிலவளம் விரிக்க பெற்றோர் நீடுபுயல் இன்பம் பெற்றோர். நீ நிலத்தில் மற்றவர் இருந்தும் இறந்தும் கெட்டோர் மண்ணுக்கு பாரமாய் கெட்டோர். ஒன்றுமே இல்லாத எந்த இதுவுமே செய்யாமல் இருந்தால் மண்ணுக்கு அது பாரமாக தான் இருக்கும். அப்படி கேட்டு போகிறவங்க பாரமாக தான் இருப்பாங்க அப்படின்றாங்க. இது பொதுவில் தெரியும் சொன்ன முதுமொழி காஞ்சி துறையாகவும் சொன்னேன் இல்லையா. வெற்றி முதலையே புறத்திணைகள். வெற்றி முதல்னா 12 திணைகள் இருக்கும். 12 திணைகளில் எல்லாம் பொதுவாக எல்லாத்தையும் சொன்ன பிறகு பொதுவான செய்திகளையும் கூறாதவற்றையும் சொல்கிறது தான் அங்கே பொதுவியல் திணையில் சொல்லப்பட்டிருக்கு. கூறுவது பொதுவியல் திணையாகும். மற்ற செய்திகளையும் சொல்வது தான் பொதுவியல் திணை. அதாவது பொதுவியல் திணையில் வெற்றி முதலாக புறத்திணைகள் இல்லை, இது பொதுவியல் திணை வரும். இதில் சொல்லாததையும் சொல்லியிருக்கு, சொன்னதையும் சொல்லியிருக்கு. முதுமொழி காஞ்சி துறை அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பொருளினது உறுதி தரும் தன்மையது கூறியிருக்கேன். மூன்று அறம் பொருள் இன்பம் மூன்றுமே அங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாங்க. சொல்லும் பொருள் இதை படிச்சு வச்சுக்கோங்க. விபரீதமாக புறநானூறுனா எடுத்தொகை நூல்களில் இது ஒன்று. இது என்ன மன்னனுடைய வீரம் கல்வி புகழ் இதை பற்றி சொல்லி ஏதாவது நூல்வெளியில் நீங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். எட்டு தொகை நூல்கள் ஒன்று புறநானூறு. இது பண்டைய வேந்தர்களின் வீரம் வெற்றி கொடை குறித்தும் குறுள்ள மன்னர்கள் புலவர்கள் சான்றோர்கள் உள்ளிட்டவர்களின் பெருமைகளை பற்றியும் அன்றைய மக்களின் புற வாழ்க்கையை பற்றியும் இது சொல்லுது. இந்நூல் பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகளையும் இங்கே கூறியிருக்கு. அநேக பண்பாட்டு கருவூலமாக இது திகழ்கிறது எதுன்னா இந்த புறநானூறு நூல்கள் தான். இத்தகைய நூல்களில் இருக்க புறநானூறு தான். புரியுதாம்மா? நன்றிம்மா.